பட் எக்ஸ்கவேஷன் பண்ணுறவங்களுக்கு என்னடானா புதுசாக கிடச்சிடுது, நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னுட்டு முதல்ல எடுத்த உடனே வந்து தமிழ்நாட்டில் கிடைத்த ஹரப்பா சிவிலைசேஷன்னு சொல்லிவிட்டானுங்க. திஸ் இஸ் அ மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஹரப்பா சிவிலைசேஷனுங்கிறது ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சரில் என்னென்ன கிடச்சிருக்குங்கிறது நமக்கு ஆயிரக்கணக்கான பொருள்களை கொண்டு பல இடங்களில் கிடைச்சதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அதில் கிடைச்சிருக்கக்கூடியது ஒன்று கூட இங்கே கிடைக்கல. ஸோ யூ கேனாட் கம்பேர் இட் வித் ஹரப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இட்ஸ் நாட் பாசிபிள். அது அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வந்து உடனே இது ரொம்ப முக்கியமானது, இண்டஸ் வேலி, தமிழ்நாட்டுக்கு இண்டஸ் வேலி, அது வந்து திராவிடம், இது ஆரியன் திராவிடம், இதெல்லாம் கொண்டு வருவாங்க உடனே. இது இது அப்புறம் வந்து இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்காரு. அப்புறம் இப்போ வந்து உடனே நாம் வந்து இங்கே 10 பானை ஓடு இருக்கும், உடஞ்ச பானை ஓடு, அப்புறம் சின்ன சின்ன பீடு, இந்த மணிகள்லாம் கிடைக்கும். சில சும்மா கோல்டு மணிகள் கூட இத்தனை ஒன்று இருக்கும், அங்கே கிடைச்சிருக்கும். அப்புறம் எழுத்து பொறித்த பானை ஓடுகள் இருக்குது. இதுகள்லாம் அங்கே கிடைச்சிருக்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்தாக்க இந்த மாதிரி ஒரு 2 ரூமில் வைக்கலாம் அவ்வளோதான். இதுக்கு இம்மிடியட்டாக நாம் வந்து ஒரு பெரிய மியூசியத்தை வச்சு அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலால் ஒரு வாட்ச்மேன், 2-3 வாட்ச்மேன், இத்தனைக்கும் ப்ரொவிஷன் பண்ணணும். இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள் டு கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இதை காப்பாற்றியாலாம்.